காலை வணக்கம் அன்புக்குரியமானவர்களே, இது உங்கள் ப்ரொஃபசர் ஆ சுரேந்திரன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இன்னைக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ற ஆஸ்பிரண்ட் வந்து ரெண்டு விதமா ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். ஒன்னு வந்து கண்டினியூஸ் ப்ரிப்பரேஷன், இன்னொன்னு டிஸ்கிரீட் ப்ரிப்பரேஷன் சொல்லிட்டு. துண்டு துண்டா துண்டு துண்டா துண்டு துண்டா ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கிறது அது டிஸ்கிரீட் ப்ரிப்பரேஷன். கண்டினியூஸ் ப்ரிப்பரேஷன் தொடர்ச்சியா பண்றது கண்டினியூஸ் ப்ரிப்பரேஷன். இதுல வெற்றியாளர்கள் எப்படி யாரா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டினியூஸ் ப்ரிப்பரேஷன் யார் பண்றாங்களோ அவங்கதான் வெற்றியாளரா இருப்பாங்க. இந்த கண்டினியூஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது நமக்கு வந்து இன்னொரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்னு வந்து ஃபார்வர்ட் ப்ரிப்பரேஷன், இன்னொன்னு ரிவர்ஸ் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையா இருக்கு. இப்போ ப்ரிப்பேர் பண்றவங்க ஒவ்வொரு நாளா அவங்க பண்ண வேண்டிய விஷயம் நோட்ஸ் எடுக்கிறது, நோட்ஸ் மேக்கிங் மைக்ரோ லேர்னிங், இப்போ வீடியோகிராஃபிக் மைக்ரோ லேர்னிங், போட்டோகிராஃபிக் மைக்ரோ லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா பண்ணிட்டு வரும்போது, மைக்ரோ லேர்னிங்கா பண்ணிட்டு வரும்போது ஒன்னொன்னா பண்ணிட்டே போறாங்க. ஒரு நாள் முழுமையடையுது. ஒரு நாள் முழுமையடைஞ்சோன்னா அவங்களுக்கே ஒரு பூரண திருப்தியா இருக்கும். அந்த திருப்தி வந்து அவங்க நம்பிக்கையை கொடுக்கும். எப்பவுமே வந்து நம்ம ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னா அந்த செயல் செஞ்சு முடிச்சோம்னா திருப்தியா இருக்கும். அந்த திருப்தி வந்து நம்பிக்கை கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு நாள் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஒரு நம்பிக்கை, ஒரு திருப்தி, ஒரு வலிமையை நம்ம உணர்வோம். இப்ப அடுத்த நாள் தொடர்ச்சியா பண்ணும்போது அந்த நம்பிக்கை இன்னும் கூடும், அந்த திருப்தி இன்னும் கூடும். அதுதான் நம்ம திருப்திய கூடுதலா கூட்டிக்கிட்டே போனோம், நம்பிக்கைய கூடுதலா கூட்டிக்கிட்டே போனோம், தைரியத்தை கூடுதலா கூட்டிகிட்டே போனோம். இது எப்படி கூட்டிகிட்டே போவோம் அப்படின்னா, அதான் கண்டினியூஸ் ப்ரிப்பரேஷன், அதான் கன்சிஸ்டன்ட் ப்ரிப்பரேஷன், அதான் ஃபார்வர்ட் ப்ரிப்பரேஷன். சரி, இந்த மாதிரி ஃபார்வர்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது நம்ம வெற்றி வந்து நமக்கு நம்ம அடைய வேண்டிய வெற்றி வந்து எளிமையா நம்மளால அடைய முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம ரிவர்ஸ் ப்ரிப்பரேஷன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் நமக்கு ஏதோ ஒரு வேலையினால நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ண முடியாம போச்சு வச்சுங்களேன், தட் இஸ் கால்ட் அஸ் ரிவர்ஸ் ப்ரிப்பரேஷன் சொல்லுவாங்க. அந்த ரிவர்ஸ் ப்ரிப்பரேஷன்ல என்ன ஆகுனா, நம்ம வந்து ஒரு இந்த பயணத்துல பின்னோக்கி போயிருப்போம். மறுபடியும் அடுத்த நாள் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம பின்னோக்கி போன தூரத்தை நிவர்த்தி பண்றது கொஞ்சம் நேரம் தேவைப்படும். ஸோ அதனால்தான் ஒரு நாள் கூட வந்து அந்த ப்ரிப்பரேஷனை மிஸ் பண்ணாம இருக்கிறது நம்ம வெற்றியை எளிமையா அடையிறதுக்கான ஒரு வழி. ஸோ ஃபார்வர்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது நம்ம பண்ணிட்டே போகலாம். மேபி வந்து ஒரு நாள் வந்து கொஞ்சம் வேகம் கம்மியா இருக்கலாம். ஆனா கண்டிப்பா நம்ம ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5 விஜிஎம்எல் பண்றோம் அப்படின்னா, அட்லீஸ்ட் வந்து முடியாத நாள்ல ஒரு 2 விஜிஎம்எல் இல்ல 3 விஜிஎம்எல் ஆச்சும் பண்ணிடணும். ஸோ வீடியோகிராஃபிக் மைக்ரோ லேர்னிங் பண்ணும்போது நம்ம அந்த நம்ம நேரோ டவுன் பண்றோம். நம்ம பாத்த வந்து கண்டினியூஸ் பாத், ஃபார்வர்ட் பாத்த வந்து டுவர்ட் சக்சஸ் வந்து நம்ம கொண்டு செல்றோம். நம்ம கொண்டு செல்ல வேண்டியது நம்மளோட தலையாய பொறுப்பு. என்னைக்கும் ஒரு நாள் கூட நிப்பாட்டாம கொஞ்சமாச்சும் வச்சு 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 கடந்து போகும்போது நமக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுதான் ஃபார்வர்ட் ப்ரிப்பரேஷனை வந்து மேல மேல மெருகேத்திட்டே போனமே தவிர, நம்பிக்கையை கூட்டணும், திருப்தியை கூட்டணும், தைரியத்தை கூட்டணும், இதெல்லாம் வந்து ஃபார்வர்ட் ப்ரிப்பரேஷன்ல நடக்கும். ரிவர்ஸ் ப்ரிப்பரேஷன் ஒரு நாள் மிஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம நம்பிக்கை கொஞ்சம் குறையும், நம்ம திருப்தி கொஞ்சம் குறையும், நம்ம தைரியம் கொஞ்சம் குறையும். அந்த குறைவு அப்படின்றப்ப வந்து அந்த எல்லாமே குறையும் போது பயத்தை நோக்கி போகும். ஸோ பயத்தை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா வி ஹாவ் டு டூ த ஃபார்வர்ட் ப்ரிப்பரேஷன். ரிவர்ஸ் ப்ரிப்பரேஷன் வரும்போது இல்லை பேக்வர்ட் ப்ரிப்பரேஷன் வரும்போது கொஞ்சம் சுதாகரிச்சு நம்ம அதை சரி செய்ய பார்க்கணும். அப்படி சரி செய்ய பார்க்கும்போது ரிவர்ஸ் ப்ரிப்பரேஷன் இல்லாம பார்த்துக்கலாம். ரிவர்ஸ் ப்ரிப்பரேஷன் இல்லாம பார்த்துக்கும்போது நம்ம வெற்றி வந்து கண்டிப்பா உறுதியாகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். எனவே அன்புக்குரிய மாணவர்களே, ஃபார்வர்ட் ப்ரிப்பரேஷன்ல முழு கவனமா இருங்க. நீங்க டெய்லியும் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யுங்க. ரிவர்ஸ் ப்ரிப்பரேஷன் வருதுன்னா அந்த ரிவர்ஸ் ப்ரிப்பரேஷனை தவிர்க்கிறதுக்கு அந்த ஃபார்வர்ட் ப்ரிப்பரேஷன்ல கொஞ்சம் பாதியாச்சும் பண்ணுங்க. இப்படி பாதி பண்ணும்போது உங்களோட பலம் வந்து குறையாது, உங்க நம்பிக்கை குறையாது, உங்க தைரியம் குறையாது, உங்களோட பயிற்சி வந்து ஒரு சரியான பாதையில போறதுக்கு இந்த ஃபார்வர்ட் ப்ரிப்பரேஷனை கையில எடுத்துக்கோங்க. ரிவர்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது அந்த ரிவர்ஸ் ப்ரிப்பரேஷனை ஒரு பாதி வேலையால அந்த ரிவர்ஸ் ப்ரிப்பரேஷனை உடைங்க. உடைச்சிங்கன்னா உங்களுக்கான ஒரு மாபெரும் வெற்றி காத்துட்டு இருக்கு. வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ்.